அடடா, கண நேரத்துல அம்மன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீப ஒளியில அதிசயமாக தோன்றிய அந்த காட்சி தான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த வீடியோவை முழுசாக பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு தாயாருக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு இருக்கும். ஒவ்வொரு தாயாரும் அவதரித்தது ஒவ்வொரு காரணத்துக்காக இருக்கும். அந்த வகையில் வராகி தாயாரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுலே மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்களில் வராகி தாயும் ஒருவர். ஒருவருடைய வாழ்க்கையில் மெயினாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே காக்கக்கூடிய சக்தி இந்த வராகி தாயாருக்கு இருக்குது. ஸோ வராகி தாயாரை நினைத்து ஒரு நிமிஷம் வழிபாடு செய்தாலே நினைத்த இடத்துல நம்ம கஷ்டங்கள் தீரும். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக வராகி அம்மன் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த வராகி தாயாருக்கு ஒரு கோவிலில் தீபாராதனை காட்டும் போது அந்த தீப ஒளியில் கன நேரத்தில் அம்மன் தோன்றிய அந்த அற்புதமான காட்சி தற்போது இணையத்தில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. வெளியான அந்த வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வீடியோவில் வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோவை ஃபுல்லாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த வராகி தாயை நீங்கள் பார்த்ததுடைய புண்ணியத்தையும் வராகி அம்மன் உருவான வரலாறையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த அம்மன் பற்றி தெரியாதவங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வராகி அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வராகி அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தது எவ்வளோ பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது எண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த வராகி தாயாரை பற்றி சொல்லணும்னா இந்த தாயார் உருவான வரலாறே அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த தாயாரை நீங்கள் பார்த்ததுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் மிகப்பெரிய விதிமாற்றம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, நிச்சயமாக விதிமாறும். சரி வாங்க, கன நேரத்தில் அம்மன் கற்பூரத்தில் தோன்றின அந்த ஒரு சில வீடியோவை வந்து பார்த்தரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவில் பார்க்கும்போது அந்த கன நேரத்தில் அம்மனுடைய முகத்தில் ஒரு ஒளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரகாசமாக தெரியும். அந்த தீபாராதனை மேலே காட்டும் போது அந்த காட்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கன நேரத்தில் அந்த ஒரு நிமிடத்தில் இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோன்றி மறைந்திருக்கும். வராகி தாயோடைய அதிசயமே அதிசயம்தான். ஸோ வராகி தாயை பற்றி தெரியாதவங்க இப்போ இந்த வீடியோவில் யார் இந்த வராகி அம்மன் எப்படி உருவானாங்க அப்படி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மனை இந்த மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்த்ததுனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ அனைத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய வாழ்வில் நிறைய தெய்வங்கள் பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம அதிக அளவில் தெரிந்து வைத்திருக்காத ஒரு தெய்வம்தான் இந்த வராகி அம்மன். பொதுவாக யார் இந்த வராகி அம்மன்? இவர் சிவபெருமானுடைய போர்படை தளபதிகளில் ஒருவர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, யார் இந்த வராகி அம்மன்னா இந்த அம்மன் சிவபெருமானுடைய போர்படை தளபதிகளில் ஒருவர். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்தவங்க தான் இந்த அம்மன். ஸோ சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த இந்த அம்மனுக்கு வராகி அம்மன் என்ற ஒரு பெயர் இருக்குது. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த காரணத்தினால் இந்த அம்மனுக்கு நிறைய சக்திகள் வந்து இருக்குது. சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த அம்மன் விளங்குகிறாங்க என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. தமிழ்நாட்டில் மட்டும் வராகி அம்மனுக்கு என்று பழமையான கோவில்கள் மூன்று இடத்துல அமைந்திருக்கு. ஸோ அந்த மூன்று இடத்துல இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோவில் ஃபஸ்ட்டு வந்து அரக்கோணம் அடுத்த பாலூரில் வராகிக்கு என்று தனி கோவில் இருக்குது. இது மிகவும் பழமையான ஒரு கோவில். ஸோ அரக்கோணம் அடுத்து பாலூரில் வராகி அம்மனுக்கு இருக்கக்கூடிய கோவிலில் வராகி அம்மனை தரிசனம் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ரெண்டாவதாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசம் மங்கையில் மங்கள வராகி அம்மனுடைய கோவில் அமைந்திருக்கு. இது இரண்டாவதாக வராகி தாய்க்கென்று அமைந்த ஒரு கோவில். இங்கு மங்கள வராகியாக காட்சி தரக்கூடிய வராகியை தரிசனம் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் உடனடியாக திருமணம் நடக்குது. அதுதான் இந்த மங்கள வராகிக்கு உண்டான ஒரு தனி சிறப்பு.
ஸோ அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கிறது தஞ்சை அரண்மனையில் இருக்கக்கூடிய வராகி. ஸோ தஞ்சை அரண்மனையில் வராகிக்கு என்று ஒரு தனி சன்னதியே அமைந்திருக்கு. இது மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய கோவில். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மூன்று இடங்களில் வராகி தாயாருக்கு தனித்தனி சன்னதி இருக்குது. ஸோ இந்த சன்னதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வராகிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. ஸோ அந்த வரலாறுலாம் நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக நம்மளை வாழ்வில் மடக்கவே முடியாது என்று நினைக்கக்கூடிய காரியங்கள் நம் உடனிருந்து மன வலிமை கொடுத்து முடித்து வைக்கக்கூடிய சக்தி கிடைச்சா எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அந்த சக்தி எதன் மூலியமாக கிடைக்கும்னா இந்த வராகி அம்மனை தரிசனம் பண்ணுவதன் மூலியமாக கிடைக்கும். என்னடா சொல்கிற இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்மை. நம்மளுடைய வாழ்வில் முடிக்கவே முடியாது என்று நினைக்கக்கூடிய காரியங்கள் எண்ணில் அடங்காமல் இருக்கும். அந்த மாதிரியான காரியங்களை முடிக்கிறதுக்கு ஒரு சில நேரம் நம்ம மனசே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் முடியாதுன்னு சொல்லி விட்டுருவோம். அந்த மாதிரி விட்ட காரியங்களை எல்லாமே உடனிருந்து மன வலிமை கொடுத்து முடித்து வைக்கக்கூடிய சக்தி இந்த வராகி தாயாருக்கு இருக்குது. ஏன்னா இந்த வராகி தாயார் சிவபெருமானுடைய போர்களுடைய தளபதியுடைய ஒருவர் தானே. அதனால் இந்த வராகி தாயாருக்கு அந்த சக்தி அதிகம். அதுவும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றதுனால இந்த அம்மனுக்கு அந்த சக்தி அதிகமாகவே கொஞ்சம் இருக்கும். இந்த அம்மனை ஒரு முறை நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிட்டீங்கள, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நினைத்து முடிக்க முடியாத இருக்கக்கூடிய காரியங்களை கண்டிப்பாக முடிக்க முடியும். வேணா இந்த அம்மனை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே வேண்டி பாருங்கள், கண்டிப்பாக முடிக்க முடியும். அதே போல் தஞ்சை பெரிய கோவில் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலத்தை ராஜராஜ சோழன் கட்டி முடிக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தவங்களே இந்த வராகி அம்மன் தான். என்ன வராகி அம்மனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இவ்வளோ பெரிய திருத்தலத்தை உருவாக்குறதுக்கு இந்த வராகி அம்மனுடைய ஆசீர்வாதமும் வராகி அம்மன் உதவி செய்ததுனால தான் கட்ட முடிந்தது என்று வரலாறே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள கூறப்படுது. அந்தளவுக்கு இந்த அம்மனுடைய சக்தி அதீதமானது. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் வராகி அம்மனுடைய மிகப்பெரிய பக்தர் என்று சொல்லலாம். ஸோ அதன் காரணமாக வராகி அம்மனுக்கு தஞ்சை அரண்மனையில் அவருடைய இடத்துல இந்த அம்மனுக்கு தனி சன்னதி அமைத்திருக்கிறாரு. ஒவ்வொரு முறை போர் போகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வெற்றி பெறணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் போருக்கு போவார். அந்த மாதிரி போருக்கு போய் பல முறை வெற்றி கொண்டிருக்கிறாரு. அந்த ஒரு வெற்றியுடைய அடிப்படையில் தான் வராகி அம்மனுக்கு தஞ்சை அரண்மனையில் தனி சன்னதி அமைத்திருக்கிறாரு. இந்த மாதிரி தான் வராகி தாயார் அந்த இடத்துல உருவானாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அம்மன் உருவான ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வகையான சிறப்புகள் இருக்கும். அதன்படி இந்த அம்மனுடைய தரிசனம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல பேர் வாழ்க்கையில் பலவிதமான நல்லதுகளை வந்து கொடுக்கும். அதில் மெயினாக இந்த அம்மனை தரிசனம் பண்ணுவது, இந்த அம்மனை வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். அந்த பலன்களையும் வந்து தெரிஞ்சுக்குங்க. குழந்தை வரம் வேண்டும்னு நினைக்கிறவங்க டாக்டரே கைவிரிச்சதுக்கு பின்னாடி குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய சக்தி இந்த அம்மனுக்கு இருக்குது. இந்த வராகி தாயாரை வழிபாடு செய்தீங்கன்னா குழந்தை வரம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை வரம் கிடைத்தே தீரும். குழந்தை வரம் மட்டும் இல்லாமல் திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடியவமும் இந்த அம்மன் அருள் புரிவாங்க. ஸோ திருமணம், குழந்தை வரம் இது போல் மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு நிறைய நல்லது வந்து இந்த அம்மன் செய்வாங்க. வராகி தாயாரை பார்க்குறதும் வழிபாடு செய்கிறதும் இந்த மாதிரியான பலனை நிச்சயமாக வந்து கொடுக்கும். ஸோ இந்த பலன்கள் மட்டும் இல்லாமல் பில்லி சூன்யம் போன்ற பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இப்போ வாழ்க்கையில் இருக்குது. அந்த மாதிரி முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கோட வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். ஸோ வராகி அம்மனை ஒரு முறை வழிபாடு செய்தால் உடனடியாக இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுவு காலமும் கிடைக்கும், பலன்களும் பெற முடியும். ஸோ வராகி அம்மனை வழிபாடு செய்கிறது இந்த மாதிரிலாம் பலன் கிடைக்கும். வராகி அம்மனை நாம் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் பல அபிஷேகங்கள் அம்மனுக்கு செய்து அம்மனுக்கு பிடித்த மாதுளம்பழம் கொண்டு அம்மனை வழிபாடு செய்து வந்தாலே நம்ம குறைகள் தீர்ந்து வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஸோ வராகி அம்மனுடைய வரலாறும் இப்படி தான் வராகி அம்மன் தோன்றுனாங்க. வராகி அம்மன் தோன்றினதுடைய வரலாறு மட்டும் இல்லாமல் வராகி அம்மனை வழிபாடு செய்தால் இந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த வீடியோவில் வராகி தாயாருடைய அந்த தீப ஒளியில் அம்மன் பார்த்தது எவ்வளோ ஒரு புண்ணியம் என்று. ஸோ இப்பேற்பட்ட அம்மனை இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் புண்ணியம் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஸோ நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வேண்டிக்கோங்க, அந்த தாயாருடைய அருளால் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்த உடனே
இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாவதற்கு அம்மனை ஒரு முறை தரிசனம் பண்ணட்டும், பண்ணி அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்துக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கனாவே நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.